ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னிலிருந்து இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம் இந்த சேனலோட நோக்கம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வீடியோஸ், டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் நம்ம மொழி தமிழில் பார்க்கலான் இருக்கோம். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிற கான்செப்ட் டாபிக் டிஎன்எஸ். டிஎன்எஸ் ஸோ டிஎன்எஸ் அடிக்கடி கேட்குற டெர்மினாலஜி, ஒரு சொல் டெக்னிக்கல் ஃபீல்டில் நெட்ஒர்க்கிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும். ஸோ டிஎன்எஸ்னா என்ன, அதை பற்றி அன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்எஸ் அதோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் சிஸ்டம். டொமைன் நேம் சிஸ்டம், ஓகே சிஸ்டம் புரியுது, டொமைன் நேம் அப்படின்னா என்ன? ஸோ வாட் இஸ் அ டொமைன், அதாவது நம்மளோட ஒரு வெப்சைட் போகிறோம், ஒரு நம்மளோட ப்ரௌசருக்கு போயிட்டு ஒரு வெப்சைட் போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் youtube.com அப்படின்னு டைப் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த www.youtube.com அப்படின்னு டைப் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் டொமைன். ஸோ எதுக்கு இந்த டொமைன் யூஸ் ஆகுது? உங்களோட கண்டென்ட் அது உங்களோட வெப்பேஜை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு டொமைன் தேவை. பேக்கன் சிஸ்டம்லேருந்து பார்க்கும்போது உங்களோட வெப்பேஜ் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கோடிங் வந்து HTML-லையோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையோ எழுதி அதை வந்து நம் சர்வருக்கு ஹோஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஈச் சர்வர் ஒரு ஐபிக்கு மேப்பாக இருக்கும். ஐபிஸ் பற்றி டீட்டெயிலில் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், பட் பொதுவாக ஐபி மேப் ஆயிருக்கும். அண்ட் உங்களோட டேட்டாஸ் எல்லாமே அந்த ஐபி ஃபாலோட் பை நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அந்த ஃபைலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எங்கிற ஒரு ஃபோல்டரில் வந்து ஒரு வீடியோ ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த சர்வர் ஐபி நேம், ஐபி ஃபாலோட் பை அந்த ஃபோல்டர், ஃபாலோட் பை அந்த வீடியோ ஃபைல் நேம் டாட் எந்த ஃபார்மேட்டோ அதில் போட்டேன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட் லோட் ஆகும் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ஸோ இப்படி தான் வந்து ஜென்ரலாக வெப்பேஜ் ஹோஸ்டிங் வந்து நடக்கும். அது ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, லைக் என்ஜினியர் சர்வர் இருக்குது, இல்லைனா வந்து ஏகப்பட்ட சர்வர்ஸ் இருக்குது. ஸோ சர்வர்ஸ் பற்றி ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அப்படிங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோ போடலாம் அதுக்கு. ஸோ இப்போதைக்கு நமக்கு தெரிய வேண்டியது ஒரு சர்வரில் ஹோஸ்ட் பண்ணுவாங்க, அந்த சர்வருக்கு ஒரு ஐபி இருக்கும். ஸோ அந்த ஆஸ் ஐபியில் ரெண்டு விதமாக இருக்குது, IPv4 இருக்குது, V6 இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு டொமைன் அப்படின்னா என்ன, இப்போ எல்லாராலையும் அந்த ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாராலையும் எல்லா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சியல்ஸில் ஆர்டரில் நான் வச்சுக்க முடியாது அப்படிங்கிறதுனால தே கேம் அப் வித் அ கான்செப்ட் கால்ட் டொமைன். ஸோ இப்போ டொமைன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஐபியை கால் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட நேம் நம்ம ப்ரொக்யூர் பண்ணிட்டு அந்த நேம் மூலமா அந்த பேக்கெண்டில் இருக்கிற ஐபிக்கு மேப்பிங் பண்ணுறாங்க. ஸோ தட் நம்ம இப்படி கூப்பிட்டோம் அப்படின்னா, டொமைன் நேமில் கால் பண்ணோம் அப்படின்னா அந்த கால்ஸ் வந்து பேக்கெண்ட் சர்வர்ஸ்க்கு வந்து போகிற மாதிரி ஆஸ் அன் அலையஸ் நேம். ஸோ நமக்கு எப்படி சில பேர் இருக்கும், லைக் ரெண்டும் ஒன்று தான், பட் ஆனால் வந்து ஆக்சுவல் நேம் ஒன்று இருக்கும் அண்ட் கூப்பிட்றது வேற நேம் இருக்கும். ஸோ இட்ஸ் சம்திங் லைக் தட், அந்த மாதிரி தான். அதனால தான் வந்து டொமைன் டெர்மினாலஜி கொண்டு வந்தது. டைப்ஸ் ஆஃப் டொமைன் பார்த்தீங்கன்னா எல்லா டொமைனும் ஒரே டொமைனா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ இப்போ www.youtube.com இருக்குது அப்படின்னா இதில் youtube.com அப்படிங்கிறது மட்டுமே டாப் லெவல் டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இப்போ நீங்கள் ஒரு டொமைன் ப்ரொக்யூர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு NS ரெக்கார்ட்னு ஒன்று இருக்கும், அந்த ரெக்கார்ட் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களோட டொமைன் ஓனர்ஷிப் மாதிரி. இப்போ நான் youtube.com அப்படிங்கிற டொமைனை வாங்கிட்டேன் அப்படின்னா அதுக்கான ரெஸ்பெக்டிவ் அதர் டிஎன்எஸ் ரெக்கார்ட், அதாவது இப்போ சப்டொமைன்ஸ், அதோட சப்டொமைன்ஸோட ஓனர்ஷிப்பும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதாவது இப்போ நான் youtube.com அப்படின்னு வச்சுருக்கேன்னா www.youtube.com, m.youtube.com, ஸோ அந்த மாதிரியான எல்லா இதுவுமே வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதனால தான் அதுதான் டாப் லெவல் டொமைன்.
அது சார்ந்து வர டொமைன் எல்லாமே வந்து சப் டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரி, லைக் டாப் லெவல் டொமைன் அண்ட் சப் டொமைன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நேம் ரிசால்விங் எப்படி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து நீங்க ஒரு குட்டி டிஎன்எஸ் லுக்கப் மூலயமா டக்குன்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து உங்களுக்கு கூகுள் டாட் காம் வந்து அதோட ஏரியக்கார்டு என்னன்னு பாக்குறேன். அது பாத்தீங்கன்னா www.google.com வந்து இத்தனை ஐபிஸ்க்கு வந்து மேப் ஆயிருக்கு. அதாவது இத்தனை சர்வர்ஸும் ஒரே டேட்டா தான் வச்சிருக்கும். இது எதுக்குன்னா வந்துட்டு பேக்கெண்ட்ல வந்து லோடிங்காக வந்து லோட் பேலன்ஸ் பண்றதுக்காக, அதாவது நம்பர் ஆஃப் டிராஃபிக்கை வந்து பேலன்ஸ் பண்ணி தாங்கப்படுக்கிறதுக்காக இந்த மாதிரி மல்டிபிள் சர்வர்ஸ் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ எப்படி நம்ம சிஸ்டம்ல வந்து நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணா பெர்ஃபார்மன்ஸ் டிகிரேட் ஆகி ஸ்லோ ஆகுது இல்லையா, ஸோ அதே மாதிரி நிறைய ரெக்வஸ்ட் வந்து இவங்களுக்கு வரும்போது அவங்களோட சர்வர் ஸ்லோ ஆகும், ஸோ ப்ராசஸிங் டைம் அதிகமாகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மல்டிபிள் சர்வர்ஸ் சேம் கண்டென்ட்ஸ் சர்வ் பண்ணும். அதனால தான் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இதே டொமைன் வந்து இத்தனை டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ்க்கு வந்து மேப் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இது நிறைய ரவுண்ட் ராபின் அந்த மாதிரி நிறைய ரவுட்டிங் மெக்கானிசம் இருக்கு. அதை பேஸ் பண்ணி இது வந்து நமக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் பெஸ்ட் ஸ்பீட்ல எது கிடைக்குதோ அந்த இதுக்கு வந்து நமக்கு ரவுட் ஆகும். ஸோ நான் கூகுள் டாட் காமையே வெப்சைட்ல கூகுள் டாட் காம்னு அடிக்காம டைரக்டா அவங்க இதுக்கு மேப் ஆர் ஐபி கிடைச்சாலே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து இட் ஜஸ்ட் அதே பேஜ் தான் கிடைக்கும். நான் இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் கூகுள் டாட் காம் கால் பண்ணாம ஐபி கால் பண்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ப்ரௌசர் என்ன பண்ணுதுன்னா எனக்கு கூகுள் வெப்சைட்டுக்கு தான் எடுத்துட்டு போகுது. இதை வந்து ரிவர்ஸ் லுக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் டொமைன் நேம் அடிக்காம அதோட ஐபி அடிக்கிறேன், அது வந்து ஐபிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி டொமைன் நேம் வந்து ப்ரௌசர்ல காமிக்குது. ஜஸ்ட் ஜென்ரலா வந்து ப்ரௌசர்ல வந்து டொமைன் நேம் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா வந்து டொமைன் நேம் மூலியமா வி கேன் ப்ரூவ் தி ஆத்தென்டிசிட்டி, அதாவது இந்த டொமைன் என்னோடது தான், அதை வந்து சர்டிஃபிகேட் மூலயமா ப்ரூவ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து HTTP HTTPS வேரி ஆகும். நம்ம இப்போ அதை பார்க்க வேணாம். இப்போதைக்கு வந்து ரிசால்விங். ஸோ இந்த டொமைன் நேம் ரிசால்விங், நான் இப்போ வந்து ஐபி அடிச்சா இட்ஸ் டொமைன் நேம் வருது, அதே மாதிரி டொமைன் நேம் அடிச்சா ஐபிக்கு ரிசால்வ் ஆகுது. ஸோ இந்த ஃப்ளோ இதுதான் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஒரு குட்டி எக்ஸாம்பிளோட. இப்போ என்னன்னா ஒருத்தர் இருக்காரு, அவர் போஸ்ட்மேன். இப்போ இவருக்கு போஸ்ட்மேனுக்கு வந்து இந்த லெட்டர் டெலிவர் பண்ணணும், இதுதான் டாஸ்க். ஸோ எப்படி டெலிவர் பண்ணுவார் அப்படின்னா, இட்ஸ் லைக் டீகோட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு எந்த எந்த கண்ட்ரி, எந்த ஸ்டேட், தென் எந்த தென் எந்த ஊர், அதுக்கப்புறம் எந்த ஸ்ட்ரீட், அண்ட் தென் எந்த தெரு, அதுக்கப்புறம் எந்த நம்பர் ஆஃப் எந்த நம்பர் வீடு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம நார்மல் போஸ்டில் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி இது வந்து லெட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு. அதே மாதிரி கான்செப்ட் தான் வந்து டொமைன் நேம்லேயும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க டொமைன் நேமில் www.google.com அப்படின்னு இருக்குது அப்படின்னா, இல்லை www.youtube.com இருக்குது அப்படின்னா, அதை வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி டாப் லெவல் டொமைன் சப் டொமைன் ரெண்டு இதுவாக வேரி ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எப்பொழுதுமே வந்து ஃப்ளோ வந்து உங்களோட லோக்கல் டிஎன்எஸ்ல தான் செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அங்கே இல்லைன்னா நெக்ஸ்ட் நியரஸ்ட் சர்வரில் போகும். ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ உங்களோட என்ட்ரி வந்து எந்த சர்வர்லேயும் இல்லை, இல்லை உங்களோட என்ட்ரி எந்த கம்ப்யூட்டர்லேயும் கேஷ்டு இல்லை அப்படின்னா எப்படி வந்து ஆக்சுவல் ஃப்ளோ நடக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பை டிஃபால்ட் எல்லா டொமைன் நீங்கள் என்டர் பண்ணுற எல்லா டொமைனுக்கும் எண்டில் டாட் அப்படிங்கிறது நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணலைனாலும் அதுவே ஆட் ஆகும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர் வந்து கால் பண்ணும்போது அது பை டிஃபால்ட்டாக ஆட் பண்ணும். நீங்கள் மேனுவலாக ஆட் பண்ணாலும் அது தப்பு கிடையாது. ஸோ ஃப்ளோ எப்படி வந்து உங்களோட என்ட்ரி இருக்குது அப்படிங்கிறது எப்படி வந்து வேர்ல்டு வைடாக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா லைக் www.youtube.com அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே ரூட் சர்வர் டாட் www.youtube.com
சோ அந்த காம்க்கு அப்புறம் இருக்கிற டாட் அதுக்கு தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் போகும். அந்த டாட் வந்து அடுத்தது ஃபர்தராக டீகோட் பண்ணி, ஓ நீங்க என்ன மாதிரி டொமைன் கேட்டீங்க, காம் ரிலேட்டட் டொமைனா, அப்ப என்கிட்ட ரெக்கார்டு இல்லை, நான் மேபி வந்து காம் ரிலேட்டட் சர்வருக்கு வந்து இருக்கிற டிஎன்எஸ்க்கு வந்து நான் பாயிண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்க அனுப்பிச்சுடும். அண்ட் தென் இது என்ன பண்ணுவோம்னா, ஸோ உங்களோட டாட் காம் டொமைன் வந்து டாட் காம் டாட் இன் பார்த்துருப்பீங்க அப்படின்னா அந்த சர்வருக்கு போகும், சில டாட் ஜிஓவி பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி டாட் ஓஆர்ஜி இருக்கு, அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் டொமைன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ டாட் காம்ட்டையும் இல்லை அப்படின்னா அண்ட் தென் த ரெக்வஸ்ட் வில் பி பாஸ்ட். ஓ நீங்கள் யூடியூப் பற்றி கேட்டீங்க இல்லையா, ஸோ யூடியூப் அப்படிங்கிற இதுக்கு போகும். அண்ட் தென் யூடியூப்னா உங்களோட டிஎன்எஸ்க்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு டொமைன் ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டிஎன்எஸ் வச்சுருப்பீங்க, உங்களோட இதில் வந்து உங்களோட சப் டொமைன் இருக்கும் டபிள்யூ டாட்ங்கிறது, அண்ட் தென் இட் வில் டேக் யூ டு இந்த டபிள்யூ டாட் போகும். ஸோ ரெக்வஸ்ட் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட அசம்ஷன் படி இப்போ யார்ட்டையுமே என்ட்ரி தெரியல, அதனால தான் வந்து ரூட் சர்வர்லேருந்து காம், காம்லேருந்து யூடியூப், யூடியூப்லேருந்து டபிள்யூ போயிருக்கு. இப்போ ரிவர்ஸ் ப்ராசஸிங் போது டபிள்யூ டாட் வந்து இதுகிட்ட சொல்லும், இதுதான் என்னோட ஐபி இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த சர்வருக்கு சொல்லும், இது அப்படியே காம்க்கு சொல்லும், காம் அப்படியே டாட் போகும். ஸோ இது இந்த இது வந்து இதுதான் வந்து என்டையர் ப்ராசஸ். இப்போ ஈச் டைம் வந்து ஐபி தெரியுது இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த யூடியூபோட எக்ஸாம்பிள் வந்து 64.233.163.106. ஸோ இதுதான் ஐபியாக இருந்தது அப்படின்னா இதோட இது பார்த்துருப்பீங்க ஒரு வேல்யூ 299. ஸோ 299 பார்த்தீங்கன்னா டிடிஎல் அப்படிம்பாங்க, டைம் டு லிவ். ஸோ இந்த டிடிஎல் எவ்வளவோ அவ்வளோ செகண்ட்ஸ் அவ்வளோ மினிட்ஸ் தான் வந்து அவ்வளோ டியூரேஷனுக்கு தான் வந்துட்டு அந்த பர்டிகுலர் டிஎன்எஸ் வந்து அதை நான் வச்சுக்கும், இதான் என்னோட இதோட வேல்யூ அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 299 செகண்ட்ஸ்க்கு தான் இந்த யூடியூப் வந்து இதோட அட்ரஸ் என்ன நான் வச்சுருக்கோம், அதே மாதிரி தான் இதுவும் 299 செகண்ட்ஸை நான் வச்சுக்கும். ஸோ ஆஃப்டர் எவ்ரி 290 செகண்ட்ஸ் அது திருப்பி போயிட்டு அடுத்த ரெக்வஸ்ட் பண்ணி என்ன வேல்யூ அப்படின்னு செக் பண்ணும். ஸோ அதனால தான் ஜென்ரலாக பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அதிகமான டீடெயில் வேல்யூ வச்சுக்குவாங்க வெப்சைட்ஸ்க்கு, ஸோ தட் வந்து அதோட ஃப்ளோவில் வந்து கேஷிங் பண்ணி சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ரெசல்யூஷன் ஆகிறதுக்காக. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.